கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இணையத்தின் மூலமாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34:1-3 வரை, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்கள் நம்பிக்கை, எங்கள் தஞ்சம். எங்களை முற்றிலுமாக உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம். இந்த ஆராதனையின் தலைவராக நீரிருந்து எங்களை வழி நடத்தும். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற உமது அடியானை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்களோடு பேசும். இந்த ஆராதனை முழுவதையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு துவக்க துதி பாடலாக ஆ என்னில் 100 வாயும் நாவும் என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாடியும் துதியும் பாட்டு
இவ்வேளையிலே கர்த்தரின் நாமம் எவ்வளவு மேன்மையானது என்ற தலைப்பில் 8 சங்கீதத்தை நாம் யாவரும் மாறி மாறி வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம். குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்பொழுது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறான். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. ஆமேன். நாம் தொடர்ந்து ஜெப சிந்தையிலே தரித்திருப்போம். நமது போதுகர் ரெவரன் விஜய் ஜோசப் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார். சபையாரே, நாம் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரீர், இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கண்ணின் மணியை போல எங்களை பராமரித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை காத்து வருகிற உம்முடைய மகாபெரிய கிருபை காய் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர், எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு எல்லாவுமாக இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உண்மையுள்ளவராய் இருக்கிறீரே கர்த்தாவே, ஜீவனை கொடுக்கின்றவராய் இருக்கின்றீரே தேவரீர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவராய் இருக்கிறீரே தேவரீர், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். சுவாமி, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறதற்காய் தேவரீர், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தேவரீர், எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்களோடு இருந்து எங்களை காத்து எங்களை வழிநடத்தி ஆண்டவரே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கிற கிருபைக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். எல்லா நன்மைகளையும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றிருக்கின்றோம் என்று உணர்ந்தும் ஆண்டவரே, அநேக சமயங்களிலே உமக்கு விரோதமாக உமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டோம் என்று தேவரீர், இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஒப்புக்கொள்ளுகிறோம். தேவரீர், தயவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டவரே எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை மீட்டுக்கொள்ளும். நாங்கள் இந்த பாவத்துக்குள்ளாக இனி விழாதபடிக்கு தேவரீர், நாங்கள் உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். தேவரீர், இந்த வேளையிலே தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபை இம்மட்டுமாக நீ தாங்கி பராமரித்து ஆசீர்வதித்து வருகிற உம்முடைய மகாபிரிய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். திருச்சபையினுடைய ஒவ்வொரு ஊழியங்களும் ஆண்டவரே தொடர்ந்து தடையில்லாமல் நடைபெற ஆண்டவரே நீரே கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் தந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, குறிப்பாக வயதானவர்களுக்காக உம் இடத்துல வருகிறோம். அவர்களையும் நீர் ஆற்றி தேற்றி தனிமை அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்காதபடிக்கு உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி அவர்களை நீர் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள் வாலிபர்களுக்காக உம் இடத்துல வருகின்றோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் புத்தியும் தாரும். ஆண்டவரே, வேலைக்கு செல்பவர்கள் போக்கிலும் வரத்திலும்
வீட்டிலிருந்து வேலை செய்பவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் தேவரே நீர் ஆண்டு பராமரித்து நீர் காத்துக்கொள்ளும் தேவரே திருச்சபையினுடைய தலைவர்களுக்காகவும் இடத்துல வருகிறோம் ஒவ்வொரு அங்கத்தினருக்காகவும் இடத்துல வருகிறோம் ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் இடத்துல வருகிறோம் நீர் ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும் திருச்சபையினுடைய ஊழியங்களே ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் நாங்கள் தொடர்ந்து இந்த வருடத்தில் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உண்மையாக ஆண்டவரே ஊழியத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் தேவரீர் நீர் எங்களை வழி நடத்தியருளும் சிங்கப்பூர் தேசத்தை நீர் வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி இந்த தேசத்தின் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் தொடும் ஆசீர்வதியும் இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு நன்றி அறிதலோடு இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்தருளும் உலக நாடுகள் உலக நாடுகளின் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் தேவரீர் குறிப்பாக இந்த கோவிட் சூழ்நிலையில இருந்து இந்த உலகத்தை முழுவதுமாக ஆண்டவரே நீர் மீட்டு காத்து கொள்ளும் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கின்றோம் நீர் வழி நடத்தியருளும் நீ செய்ய போகிற உம்முடைய காரியங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும் துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரமதகப்பனே ஆமேன் ஆமேன் கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம் பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்தருளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் ஆத்துமமே என் முழு உள்ளமே என்ற பாடலை பாடி நாம் நம்மை காணிக்கைகளாக ஒப்படைப்போம் வானோர் பூதல துள்ளோர் சாற்றுதற்க
நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5:1-17. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டுவாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பாணிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாயிருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உமக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சுஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியால் இயேசு விலகியிருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வேளையிலே இயேசு பெதஸ்தாவிலே ஒரு மனுஷனை குணமாக்குதல் என்ற தலைப்பில் தெய்வ செய்தியை மறைத்திரு விஜய் ஜோசப் அவர்கள் வழங்குவார்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். தேவரீர், என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக. ஆண்டியேனே, மன்னித்து மறைத்து நீர் வெளிப்படும், நீர் பேசும். நாங்கள் யாவரும் உம்முடைய வார்த்தையை கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய செய்தி தொடரை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து குணமாக்குகின்றார், இல்லை குணப்படுத்தும் சுகப்படுத்தும் இயேசு என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் லூக்கா 17வது அதிகாரத்தில் அந்த 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகப்படுத்தின அந்த காரியத்தை பார்த்தோம். அந்த 10ல் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்தி அவரை ஆராதித்ததாக பார்த்தோம். அந்த செய்தியிலே நாம் கேட்ட காரியம், நம்முடைய சூழ்நிலை எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவரிடத்தில் செல்ல வேண்டும். ஆண்டவரிலே நாம் தரித்திருந்து அவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக, நம்மளுடைய வார்த்தையில் மாத்திரமல்ல நம்மளுடைய ஜீவியத்திலும் அப்படியாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதியை பார்க்கும் பொழுது, இது யோவான் 5:17 38 வருடமாக வியாதியில் இருந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு சுகத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் நாம் சற்றும் எதிர்பாராத வழியிலே, எதிர்பாராத நேரங்களிலே ஆண்டவர் நம்மிடத்தில்
தொடர்ந்து இடைப்படுகின்றவராக இருக்கின்றார் ஆண்டவர் நம்மை சந்திக்கின்றவராக இருக்கின்றார் ஒவ்வொரு சந்திப்பும் நம்மை முற்றிலுமாக மாற்றக்கூடியவைகளாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றக்கூடியவைகள் அவருக்கு ஏற்ற வழியிலே அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக அவருக்கு பிரியமான வழியிலே நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது ஆண்டவர் நம் இடத்துல இடைப்படும் பொழுது இந்த மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுகின்றது இந்த மாற்றங்களுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள் இந்த இடைப்படுதல் இந்த சந்திப்பை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார் ஆண்டவர் இந்த சந்திப்பை ஏற்படுத்துகின்றார் இங்கே யோவான் 5வது அதிகாரத்தில் கூட பார்க்கும் பொழுது இயேசு வந்து எருசலேமில் இருக்கின்றார் ஒரு பண்டிகைக்காக வருகின்றார் அந்த நாட்களிலே யூதர்கள் குறிப்பாக ஆண்கள் 3 பண்டிகைகளுக்கு அவர்கள் கட்டாயமாக எருசலேமுக்கு போக வேண்டும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை கூடார பண்டிகை என்று சொல்லப்படுகின்ற இந்த பண்டிகைகளுக்கு அவர்கள் எருசலேமுக்கு போக வேண்டும் அங்கே எருசலேமில் இங்கே வசனங்களில் முதல் 2 வசனங்கள் சொல்லப்படுகிற காரியம் எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருந்தது பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இது இதனுடைய எபிரேய மொழியிலே பெதஸ்தா என்று சொல்லும் பொழுது கிருபையின் வீடு என்ற அர்த்தம் கொள்ளுகின்றது இது எங்கே இருந்தது என்று பார்க்கும் பொழுது ஆட்டு வாசலின் அருகே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏன் அதற்கு அப்பேற்பட்ட ஒரு பெயரை வைத்தார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த தேவாலயத்தில் பலி செலுத்தும்படி ஆடுகளை கொண்டு வருவார்கள் அந்த ஆடுகளை கொண்டு வருகின்ற அந்த வாசல் எனவே அந்த வாசலுக்கு ஆட்டு வாசல் என்று சொல்லப்படுகின்றது அங்கே இந்த ஒரு குளம் பெதஸ்தா என்ற குளம் இந்த குளத்தில் அவர்களுடைய நம்பிக்கை அந்த தண்ணீரை தேவதூதன் வந்து கலக்குவார் கலக்கும் போது முதலாவதாக யார் இறங்குகிறாரோ அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்ற ஒரு காரியம் இந்த இடத்துல 38 வருடமாக தன்னுடைய வியாதி நீங்கும்படியாக அங்க காத்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் இந்த மனிதனை ஆண்டவர் தேடி செல்லுகின்றார் அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனாலும் இந்த மனிதனை ஆண்டவர் தேடி செல்லுகின்றார் இந்த மனிதன் தன்னுடைய வியாதியிலிருந்து தன்னுடைய பாடுகளிலிருந்து தன்னை விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றான் என்பதை உணர்ந்து ஆண்டவர் அவனிடத்திலே செல்லுகின்றார் கிறிஸ்துவ பிரியமானவர்களே பாவம் என்கின்ற வியாதியிலிருந்து கூட நாம் ஒவ்வொரு யாராலும் இருந்தாலும் சரி நம்மளால் வெளிவர முடியாது குணப்பட முடியாது இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனிதர்களாகிய நாம் இருந்த சமயத்தில் ஆண்டவர் அவர் நம்மை சந்திக்கும்படியாக நம்மை மீட்கும்படியாக ஆண்டவர் நம்ம இடத்துல வந்தார் பவுல் ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லும்போது நாம் பாவிகளாய் இருக்கையிலே நீ பாவத்திலிருந்து வெளியே வந்துரு அதுக்கப்புறமா நான் வரேன் இல்லை நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக வந்தார் இந்த மனிதன் இந்த கொடிய வியாதியில் இந்த நோயில் இருந்த சமயத்தில் ஆண்டவர் அவனை தேடி செல்லுகின்றார் இந்த மனிதன் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டான் அநேக சமயங்களில் ஆண்டவர் நம்ம இடத்துல அவர் கிரியை செய்யும் பொழுது அவருடைய நேரத்தில் அவருடைய வழியில் அவர் கிரியை செய்யும் பொழுது நாமும் அநேக சமயத்தில் புரிந்து கொள்ள முடியாமல் செல்கிறோம் காரணம் என்னவென்றால் நிறைய சமயத்தில் நம்முடைய பாவ எண்ணங்கள் இல்லை கவலைகள் இல்லை இன்னும் சொல்லப்போனால் சுகவீனங்கள் கூட நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு செய்து விடுகின்றது ஆண்டவர் இந்த மனிதனுடைய நிலையை அறிந்து ஆண்டவர் அந்த மனிதனிடத்தில் செல்கிறார் நம்முடைய பாவ நிலையை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார் நம்முடைய பாவ நிலையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக நாம் யாவருக்காகவும் வந்தார் இந்த மனிதன் இடத்துல ஆண்டவர் வந்து அவன் இடத்துல பார்க்கும் பொழுது அவன் மீது கரிசனை உள்ளவராக அவனிடத்துல ஆண்டவர் கேட்கின்ற காரியம் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா நீ சுகமடையணும் அப்படின்ட்டு விரும்புகிறாயா ஆண்டவனுடைய அந்த சந்திப்பு ஆண்டவர் ஏற்படுத்துகின்ற அந்த சந்திப்பில் ஆண்டவர் அவன் இடத்துல கேட்குற காரியம் நான் உனக்கு சுகம் கொடுக்க விரும்புகிறேன் நீ சுகம் பெற விரும்புகிறாயா
இந்த மனிதன் என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும்? இந்த மனிதன் சொல்லியிருக்கிற வேண்டிய பதில் என்ன என்றால், ஆமா ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் ஆம் என்று சொல்லாமல் புலம்ப ஆரம்பித்து விட்டான். 5:7 இந்த மனிதன் புலம்புகிற காரியத்தை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இந்த மனிதனை பார்த்து, நீ ஏன் இன்னும் இவ்வளோ நாள் இங்கே உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு கேட்கல. அப்படி கேட்டிருந்தார்னா இந்த மனிதன் சொன்ன பதில் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் கேட்குறது, நான் உன்னை சுகப்படுத்த விரும்புகிறேன், நீ விரும்புகிறாயா? ஆமாம் ஆண்டவரேன்னு சொல்லாமல் புலம்ப ஆரம்பித்து விட்டான். நமக்கும் அப்படி தான், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய விருப்பப்படும் பொழுது, இல்லை ஆண்டவர் நம்மை தனக்காக அழைக்கும் பொழுது, நிறைய காரியங்களை சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கின்றோம். இது முடியாது, இது சாத்தியம் அற்றது, இது கடினமானது, இது இந்த நாளுக்கு உகந்தது அல்ல, இதுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டும், நான் இன்னும் ஆயத்தமா இல்லை, இது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை சொல்லி நாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இந்த மனிதன் யாராவது வந்து தண்ணீரை கலக்குவார்களா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு காரியம். இந்த மனிதன் புலம்பும் பொழுது கூட ஆண்டவர் அந்த புலம்பலை கேட்கின்றார். நாமும் ஆண்டவர் இடத்துல புலம்பி அழும் பொழுது, ஆண்டவர் நாம் பார்த்து இவன் இடத்துல வேற காரியமே கிடையாது, எப்போ பார்த்தாலும் புலம்பிக் கொண்டே இருப்பான், அப்படி இல்லை, ஆண்டவர் நம்முடைய புலம்பலை கேட்கின்றார், காது கொடுத்து அவர் கேட்கின்றார். ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து சொல்லுகின்ற காரியத்தை நாம் புலம்பலினால் என்ன பண்ணுகிறோன்னா, விசுவாசத்தில் அதை பெற்றுக்கொள்ளாமல் அந்த புலம்பல்களை தடையாக மாற்றி விடுகின்றோம். ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்மை கொண்டு அவர் செய்ய விருப்பப்படுகின்றார். ஆனால் நம்மளுடைய இயலாமை என்று சொல்லி புலம்பிக் கொண்டு ஆண்டவருடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு நாமே அதிக தடையாகி விடுகின்றோம். ஆண்டவர் நம்முடைய புலம்பல் மத்தியிலும் தொடர்ந்து அவர் நம்மோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் நம்மிடத்துல இடைப்படும் பொழுது, ஆண்டவர் நம்மளை சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகின்றது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த மனிதன் உதவி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றான். யாரும் தனக்கு தன்னை கொண்டு போயிட்டு அந்த தண்ணீரை இறக்க முடியல, உதவி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றான். இந்த மனிதனை ஆண்டவர் அவனுடைய இயலாமையை அறிந்து கொண்டு அவனை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். எப்படி குணப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது 8 எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இவனுக்கு ஒரு கட்டளையை தான் கொடுக்கிறார், நீ எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. போன வாரம் நம்ம லூக்கா 17 அந்த 10 குஷ்டரோகிகளை பார்க்கும் பொழுது அங்கேயும் ஆண்டவர் கொடுத்த கட்டளை தான், போங்க ஆசாரியர் இருக்கவங்களை போய் காட்டுங்கள், அவ்வளோதான். அந்த கட்டளையை அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்த அந்த நேரத்தில் அவர்கள் சுகமடையல, ஆனால் அவர்கள் போகையிலே அவர்கள் சுகமடைந்தார்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த மனிதன் இடத்துல சொல்கிறார், எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இந்த வார்த்தைகளை சொன்ன மாத்திரத்தில் அந்த மனிதன் சுகமடைந்தான், அவன் உடனடியாக அவன் எழுந்திருக்கின்றான். ஆண்டவர் நம்மையும் பார்த்து நம்ம இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்கிறார், நீ இன்னும் புலம்பிக் கொண்டு என்னால் இது முடியாது, என்னால் அது செய்ய முடியாது, எனக்கு இந்த திறமை இல்லை, எனக்கு அது இல்லை என்று நீ இன்னும் சொல்லிக்கொண்டே உட்கார்ந்துருக்காத, எழுந்திரு நட. உன்னுடைய சாக்கு போக்குகள் இதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நான் பொண்ணு நட, இந்த இடத்துல நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, எழுந்து நட என்று என்ன ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் இந்த மனிதன் இடத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வருகின்றார். இந்த மனிதன் ஆங்கிலத்தில் வந்து இன்வேலிட் என்ற ஒரு வார்த்தை வியாதியில் இருந்தது, இப்பொழுதோ ஹி பிகம் எ வேலிட் பர்சன், இவன் வியாதி நீங்கினது, ஆண்டவர் இவனை முற்றிலுமாக குணப்படுத்துகின்றார். ஆண்டவர் இப்படியாக நம்மோடு இடைப்படும் பொழுது இது இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்ப்பது தவறு. ஆண்டவர் என் இடத்துல இந்த காரியத்தை செய்ய சொல்கிறார், அதனால் நான் இந்த காரியத்தை செய்கின்றேன் என்று சொல்லும் பொழுது எல்லோருமே நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் விசுவாசத்தின் வீட்டார் கூட ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த மனிதன் சுகம் பெற்றான்,
ஆண்டவர் அவனை சுகப்படுத்தினாரு. ஆனா அங்க இருக்க மத தலைவர்கள் இவனை பார்க்கிறார்கள், இவன் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கின்றான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருக்கின்றது. ஓய்வு நாளில் எந்த பாரத்தையும் கொண்டு நடக்கக்கூடாது. இவன் தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கின்றான், இது பாவமான செயல். எனவே அந்த மத தலைவர்கள் அவனிடத்துல வந்து கேட்கின்றார்கள், நீ ஏன் ஓய்வு நாளில் இதை எடுத்து நடந்து கொண்டு இருக்கின்றாய்? பாருங்களேன், நியாய பிரமாணம் நல்லது, சட்டம் என்பது நல்லது. ஆனால் அதை சட்டவாதமாக இல்லை சட்டவாதிகளாக மாறிவிட்டால் மற்றவர்களுக்கு அது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். அதே போல தான் பாரம்பரியம் என்று சொல்லும் பொழுது நல்லது. ஆனால் நாம் பாரம்பரியவாதிகளாக பாரம்பரியவாதமாக நாம் அவைகளை எடுத்து கட்டாயப்படுத்தும் பொழுது அது நமக்கும் மற்றவர்களுக்கும் அது தடையாக மாறிவிடுகின்றது. இந்த இடத்துல சுகம் பெற்ற மனிதனை பார்க்கும் பொழுது அந்த மத தலைவர்கள் சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் சந்தோஷப்படாமல் அவனை குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றார்கள். இந்த மனிதன் இடத்துல கேட்குறாங்க, நீ ஏன் இதை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நடக்கிற? அவன் சொல்கிறான், எனக்கு சுகம் கொடுத்தவர் செய்ய சொன்னார், நான் செய்கிறேன். என்னை இப்படியாக எடுத்து நட என்று சொன்னார், அதனால் நான் எடுத்து நடக்கின்றேன். இந்த மக்கள் அவன் குணப்பட்டதை பார்க்கல, சட்ட திட்டங்களை மீறினார், அவ்வளவுதான். இந்த உலகமானது நாம் ஆண்டவர் இடத்துல எவ்வளவு நெருங்கி இருக்கின்றோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்று பார்க்காது. ஆனால் அவர்களுக்கு ஏற்ற பிரகாரமாக நாம் நடக்கலைன்னா நம்மை ஒதுக்கிவிடக்கூடிய ஒரு உலகமாக இருக்கின்றது. ஆண்டவர் நம்மோடு இடைப்படும் பொழுது மாற்றங்கள் வருகின்றது. ஆனால் அந்த மாற்றங்களை எல்லோருமே ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த மனிதன் இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றுதலை கொண்டு வருகின்றார். ஆண்டவர் நம் இடத்துல இடைப்படும் பொழுது மாற்றம் மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிக்கையும் அங்கே கொடுக்கின்றார். இந்த மனிதன் முதலாவதாக அவன் வியாதியஸ்தனாக இருக்கும் பொழுது அவனால் எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது பெத்தேஸ்தா அங்கே இருந்தான், இன்னும் தேவாலயத்துக்குள்ளாக வர முடியாது. இப்பொழுது சுகம் அடைந்தவன் இப்பொழுது தேவாலயத்துக்குள்ளாக இருக்கின்றான். மீண்டுமாக இங்கே பார்க்கும் பொழுது இயேசு அவனை சென்று சந்திக்கின்றார். பெத்தேஸ்தா குளத்தில் இயேசு அவனை சந்தித்தார். இங்கு தேவாலயத்திலும் ஆண்டவர் அவனை சந்திக்கின்றார். என்ன சொல்லுகிறார் ஆண்டவருடைய இந்த இடைப்படுதல்? இந்த ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வந்து அவனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கின்றார். இங்கே மீண்டுமாக ரெண்டாவது முறையாக ஆண்டவர் அவனை சந்திக்கும் பொழுது அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கின்றார். என்ன எச்சரிப்பு சொல்லுகின்றார்? இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். யூதர்களுடைய நம்பிக்கை பாடுகள் இல்லை சுகவீனங்கள் வந்து பாவம் செய்தவர்களுக்கு தான், பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு தான். இன்றைக்கும் பார்க்கும் நிறைய அந்த ஹெல்த் அண்ட் வெல்த் காஸ்பல் இந்த ப்ரீச் பண்ணுறவங்களாம் இப்படியாக தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். யோவான் 9:3 பார்க்கும்பொழுது எல்லா பாடுகளும் பாவத்தின் விளைவு அல்ல என்பதையும் பார்க்கின்றோம். அதே சமயத்தில் 1 Corinthians 11:30 வரும்பொழுது ஒரு சில சமயங்களில் அந்த விளைவு பாவத்தின் விளைவு வந்து சுகவீனம் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இவன் இடத்துல சொல்லுகிறார், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி உன்னை நான் இப்பொழுது சுகப்படுத்தியிருக்கின்றேன், நீ மீண்டுமாக பாவத்தில் போய் விழுந்தினா முன்னான நிலைமையை காட்டிலும் இப்போ இருக்க பின்னான நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும். எனவே அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த மனிதன் இடத்துல அந்த சாய்ஸ் இருக்கு. நம்ம இடத்துலையும் சாய்ஸ் உண்டு. பாவம் செய்வதும் சரி, பாவம் செய்யாமல் இருப்பதும், த சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். நம்ம இடத்துல உண்டு. இந்த பாவம் செய்யும் பொழுது, பாவத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அதனுடைய விளைவு உண்டு. பாவத்தை விட்டு வெளியே வந்து பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுது அதனுடைய விளைவுகளும் உண்டு. பாவத்திலே நாம் நிலைத்து இருக்கும் பொழுது ஒருவேளை இந்த உலகமானது ஏற்றுக்கொள்ளும். ஆனால் நாம் ஆண்டவரை விட்டு தூரம் விலகி கொண்டு போகின்றோம். பாவத்தை விட்டு வெளியே வரும் பொழுது இந்த உலகத்தை விட்டும் நாம் வெளியே வருகின்ற உலகம் நம்மை புறக்கணிக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் இடத்துல நாம் நெருங்கி வருகின்றோம். ஆண்டவர் நம் இடத்துல அவர் நம்மை சந்திக்கின்ற காரியம் நமக்கு எச்சரிப்பை கூட கொடுக்கின்றது. அந்த எச்சரிப்பு என்ன? பாவத்தை விட்டு விலகு, இல்லாட்டினா முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையானது அதிக மோசமானதாக இருக்கும் என்று. இயேசு ஆண்டவர் இந்த மனிதனிடத்துல இடைப்படுகின்றார். இந்த மனிதனை வெறும் உடல் சரீரமாக மாத்திரம் சுகம் கொடுத்துட்டு போதும் இல்லை, அதற்காக மாத்திரம் கிறிஸ்து வரல, நம்மை முழுமையாக குணப்படுத்த ஆண்டவர் வந்தார். நாம் உடல் சரீர பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் பலப்பட வேண்டும், நாம் சுகமடைய வேண்டும். இந்த மனிதன் ஆண்டவனுடைய சந்திப்பில் இவன் முழுமையாக பலப்படுகின்றான், சுகப்படுகின்றான். ஆண்டவர் செய்கின்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவர் செய்கின்ற காரியத்தை அவர் தொடர்ந்து அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நம்மை சந்தித்து கொண்டே இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை சந்திப்பதை அவர் நிறுத்தவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறோமே, இந்த வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவர் நம்மை சந்திக்கின்ற ஒரு வேளையாக இருக்கின்றது. ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை செய்வதில் அவர் நிறுத்தவே இல்லை. 5 யோவான் 5:17 ஆண்டவர் சொல்கிறார், என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். நம்முடைய ஆண்டவர் 24 அவர் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அது ஓய்வு நாளாக இருந்தாலும் சரி, ஓய்வு நாள் இல்லாமற் போனாலும் சரி, எல்லா நேரங்களிலும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நாம் யாவரும் அறிந்த ஆண்டவர் அவர் தொடர்ந்து நமக்காக காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, குணப்படுதல் இல்லைனா சுகப்படுதல் என்பது நாம் எதிர்பார்க்கிற பிரகாரம் அல்ல, அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக அவருடைய வேளையிலே அவர் அதனை அவர் நமக்கு கொடுக்கின்றார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மை சந்திக்கும் பொழுது நம்மளுடைய தலைவலி வயிற்றுவலி மாத்திரம் சுகப்படுத்துகிற ஆண்டவரில், உடல் சரீர பிரகாரமான காரியங்களை மாத்திரம் சுகப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல, ஆத்மாவையும் சுகப்படுத்தி பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கின்றார். இதை வந்து எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அநேக கிறிஸ்தவர்கள் கூட இன்னும் இதனை புரிந்து கொள்ளவில்லை. இதனால் நிறைய எதிர்ப்புகள் பலம், நிறைய சந்தேகங்கள் நாம் ஏற்படுத்தலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம இடத்துல தொடர்ந்து அவர் இடைப்படுகிறார். அவர் இடைப்படுவதை அவர் நிறுத்துவதில்லை. ஆண்டவர் நம்மோடு இடைப்படும் பொழுது, அவருடைய காரியத்தை செய்ய நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். இந்த மாற்றமானது உட்புறமும் சரி வெளிப்புறமும் சரி முழுமையான ஒரு பெரிய ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தை நாம் அடையும் பொழுது இதனுடைய கூட வருகின்ற ஆசீர்வாதத்தை நாம் மாத்திரம் அல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற மற்றவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை காண்கிறார்கள். அவர்களும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக ஈர்க்கப்படுகின்றார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பல நாட்களாக நீங்கள் சொல்லலாம், பல நாள் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், பல நாளாக இதுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவருடைய நேரத்தில் நிச்சயமாக அதற்கு பதில் கொடுப்பார். நிச்சயமாக அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். அவருடைய சித்தமான காரியம் அவருடைய நேரத்தில் நிச்சயமாக நடைபெறும். அதற்காக நாம் காத்திருப்போம். அது நடைபெறும் பொழுது நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆண்டவர் நம்முடைய நம்முடைய சரீரத்தின் சுகத்தை மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மீக சுகத்தையும் ஆண்டவர் எண்ணி பார்க்கின்றார். நாமும் ஆண்டவர் இடத்துல போகும்போது வெறும் ஆண்டவரே எனக்கு இந்த சுகத்தை கொடுங்க, இந்த உடலில் இந்த பாதிப்பு இருக்குது, இது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே விசுவாசத்தில் நான் இன்னும் வேரூன்றி நிற்க வேண்டும், தேவரீர் என்னை நீ ரத்தம் சிந்தி ஆண்டவரே மீட்டு கொண்டீர், இந்த ரட்சிப்பை நான் எந்த விதத்திலும் நாம் இழந்து விடக்கூடாது, ஆண்டவரே இந்த விசுவாசத்தினுக்கு நிறையா போராட்டம் உண்டு, ஆண்டவரே இந்த எல்லா போராட்டங்கள் மத்தியிலும் நான் உம்மை பற்றி கொண்டிருக்க வேண்டும், தேவரீர் உம்முடைய சித்தம் நடைபெறட்டும், உம்முடைய நேரத்தில் நடைபெறட்டும், உம்முடைய நாமத்தின் பிரகாரமாக மகிமைக்காக நடைபெறட்டும் என்று ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம்.
நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவரீர் நாங்கள் கேட்ட பிரகாரமாக எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தொடர்ந்து இடைப்பட்டு வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அநேக காரியங்களிலே நீர் எங்களை சந்திக்கின்றீர் ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் அநேக சந்திப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை சந்தேகப்பட்டு ஆண்டவரே அவைகளை விட்டுவிடுகின்றோம் தேவரீர் உம்முடைய சந்திப்புகள் எவ்வளவு முக்கியமானவைகள் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே இடைப்படுவது எவ்வளவு முக்கியமானவைகள் அவசியமானவை என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய வழிக்கு எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை செய்தருளும் எங்களை தேவரீர் உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக மாற்றியருளும் வணைந்தருளும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கைகளில் இருக்கின்ற களிமண் நீர் எங்களை வணைகின்ற குயவன் நீர் கிரியை செய்யும் உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறட்டும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே ஆமென் ஆமென் நிச்சயமாக நம்முடைய தேவதாசன் மூலமாக நம்மோடு தேவன் பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசத்தோடு முடிவு பாடலாக இவரே பெருமான் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இணையத்தின் மூலமாக முதல் முறையாக எங்களோடு இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் மூலமாக சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எங்கள் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் திருச்சபையின் செய்திகளுக்குள்ளாக கடந்து செல்வோம் இவ்வாரத்திலே பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் திருச்சபையின் போதகர் தலைவர்கள் சார்பாகவும் உங்களை அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் நீங்கள் தொலைபேசி மூலமாகவும் அழைத்து வாழ்த்து சொல்லலாம் உங்கள் நண்பர்களுக்கு நம்முடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவதற்காக மூன்று வழிமுறைகளை ஆயத்தம் செய்துள்ளோம் முதலாவதாக காசோலை மூலமாகவும் நீங்கள் செலுத்தலாம் இரண்டாவதாக இணைய வங்கி மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம்
மூன்றாவதாக பேனாவ் மூலமாகவும் எளிதாக நீங்கள் உங்கள் காணிக்கைகளை எங்களுக்கு அனுப்பலாம். சபை பெற்றோர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஞாயிறு பள்ளி மறுபடியுமாக ஜனவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஜூம் மூலமாக தொடங்கவிருக்கிறது. மேலும் விவரங்களை உங்களுக்கு சீக்கிரம் வழங்கப்படும். பெற்றோர்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை உற்சாகமாக அனுப்பும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த மாதத்தின் மனப்பாட வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:12-13. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் பேரில் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமேன், ஆமேன்.